வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். நம்ம ஜாப் கேம்பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்றதுனால நாம எப்பெல்லாம் ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். வாங்க இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நாம் போடுற ஜாபை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு டைமில் கிடச்சா மட்டும்தான் நீங்கள் டைமில் அப்ளிகேஷன் போட முடியும். அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஜாபோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக தருவேன். தயவு செய்து ஓப்பன் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள். என்ன ஜாபை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட் அப்படின்னு ஒரு மத்திய அரசாங்க வேலை தான். இதில் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. மொத்தம் 150 வேக்கன்சி இருக்குது, மத்திய அரசாங்க வேலை தான். 150 வேக்கன்சி இருக்குது. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன் ஆஃபீஸர், ப்ரொவிஷனரி ஆஃபீஸர் சொல்லிட்டு 150 வேக்கன்சி, ப்ரொவிஷனரி ஆஃபீஸருக்கு. இதுக்கு தேவையான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th+2 டிகிரி. அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது டிகிரி முடிச்சும் 60% மார்க் இருக்கணும், 60% மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் வந்து டிகிரி கரஸில் பண்ணியிருப்பாங்க, 10th முடிச்சுட்டு கரஸில் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் அப்ளை பண்ணவே முடியாது, ரெகுலர் பேட்டர்னில் தான் பண்ணியிருக்கோம். அண்டர் ரெகுலர் கோர்ஸ்னு கிளியராக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், தயவுசெய்து படித்து பாருங்கள். ரெண்டாவது ஏஜ் பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து 25 இருக்கணும். என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அந்த பீரியடுக்குள்ளே தான் பிறந்திருக்கணும். 93, அதாவது January 1, 1993 இருந்து 31/12, 1998 இதுக்குள்ளே மட்டும்தான் பிறந்திருக்கணும். ஏஜ் எஸ்சி எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க 5 வருஷம். இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷனை கீழே கொடுத்துருக்கேன். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 23,700 ரூபாயில் இருந்து 42,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். எப்படி சார் செலக்ட் ஆகுறது, என்ன மாதிரியான இன்டர்வியூ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் வரும், ரெண்டாவது குரூப் டிஸ்கஷன், மூணாவது பர்சனல் இன்டர்வியூ. இந்த மூணு கிளியர் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு வேலை. ரெண்டாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஓபிஎஸ்க்கு 800 ரூபாய், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 200 ரூபாய். ஓகேங்களா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, இல்லை நான் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ரெண்டாவது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து லாகின் பண்ணுங்கள் சவுத் இந்தியன் பேங்க்கில். அதுக்கு முன்னாடி நீங்கள் எலிஜிபிளாக அப்படின்னு பார்க்கணுன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் இதுதான் லிங்க்கு. அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வெப்பேஜ், அதாவது அஃபிஷியல் வெப்பேஜ் கரியரோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும். உங்கள் டேட்டாஸ் தான், பேங்க் ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களோட டேட்டாஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க, எங்கே காலேஜ் பண்ணீங்க, அந்த மாதிரி டேட்டாஸ் தான். பர்சனல் தான் ரொம்ப கஷ்டம் இல்லை. நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளையே பண்ண மாட்டேன்றாங்க. அப்ளை பண்ணாமையே சரி இந்த வேலை கிடைக்குமா, இவ்வளோதான் வேகன்சி இருக்குது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு தயவு செய்து சந்தேகப்படாதீங்க. உங்கள் மேலே நீங்களே ஒரு கான்ஃபிடென்ட் வைங்க, கண்டிப்பாக 100% உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் நிறைய ஜாப்புக்கு ட்ரை பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு வந்து அடுத்த இப்போ இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் தான் வரும், இந்த மாதிரி சிலபஸ் தான் வரும் அப்படின்ட்டு. அதேமாதிரி ரெண்டாவது சொல்ல மறந்துட்டேன், இதோட சிலபஸ் யாருனா வேணும், சவுத் இந்தியன் பேங்க்காக என்ன படிக்கணும், அதை பற்றி மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். பட் சின்ன டவுட்னா, ஒரு எனக்கு ஒரு டைம் கொடுங்க. இப்போ நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அடுத்த செகண்டே சார் அனுப்புங்க சார் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க, சார் எனக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னு ஒரு செகண்டில் கேட்குறீங்கன்னா, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டைம் கொடுக்கணும் சார். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தால் நான் இப்படி எல்லாருக்கும் ரிப்ளை ஒரே டைமில் பண்ண முடியாது, அதுதான் சொல்கிறேன். ரெண்டாவது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 25/5/2018 லாஸ்ட் டேட், அதாவது இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான், 16/5/2018. ஓகேங்களா, ஏன்னா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ரெண்டாவது, என்கிட்ட நீங்கள் டைரெக்டாக சேட் பண்ண நம்பர் இல்லை அப்படின்னா கூட இந்த வாட்ஸ்அப் மூலமாக கூட சேட் பண்ணலாம். நான் வெப்சைட்டில் எந்த பேஜ் அப்லோட் பண்ணாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பேஜில் வர்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டே மெயிலில் வந்துடும். அதனால தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது, இந்த வாட்ஸ்அப், இந்த மெசேஞ்சர், இதில் இதில் வேணால் நீங்கள் சேட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர் பேஜ், கூகுள் பேஜ் நிறைய இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு அது மூலியமாக கூட உங்களுக்கு லிங்க் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ரெண்டாவது, என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பேன். கல்வி தகுதி ஷார்ட்டாக இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி டேட்டா போட்டு 16ஆம் தேதி டேட்டா போட்டு என்னென்ன துறையின் பேர், இருக்கையின் பேர், என் போஸ்ட்டு தகுதி, இது மாதிரி நானும் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்குறேன். நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பேன் கண்டிப்பாக. அதோட லிங்க்கையும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது, எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோவும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சு இந்த வீடியோலேருந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் எப்படி அப்ளை பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நான் அடுத்த வீடியோ, அதாவது காலையில் இன்றைக்கி நாளைக்கு காலையில் எப்படி அப்ளை பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இது மூலிமா, இந்த லிங்க் மூலிமா நான் உங்களுக்கு வீடியோ மூலிமா கொடுக்குறேன்.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை நம்பி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டாவது, நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த வீடியோ போடுறதுனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பெட்டரான ஜாபை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். ரெகுலராக பாருங்கள், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.